சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசிய விவகாரம். பவன் கல்யாணின் கருத்து தொடர்பான கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். தமிழக வெற்றிக் கழகம் பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி இல்லை என விஜய் விளக்கு. இவர்களுக்கு அரசியல் தெரியுமா, மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா என தங்கள் மீது சிலர் கேள்விகளை எழுப்புவதில் அதீத விருப்பங்களை கொண்டுள்ளதாகவும் கருத்து. மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்றும் அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தாவேகாவினருக்கு விஜய் வலியுறுத்தல். விவேகமாக செயல்பட்டு எச்சரிக்கையாக களமாடுவது இன்னும் அவசியமானது என்றும் தொண்டர்களுக்கு கடிதம். மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் முதல் மாநாட்டில் பங்கேற்பது வரை கட்சியினர் இராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்க வேண்டும் என விஜய் அறிவுறுத்தல். கட்சியின் கொள்கை பிரகடன மாநாடு நடைபெறும் வி சாலை என்னும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என்றும் கடிதம். திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தை விசாரிக்க புதிய விசாரணை குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிபிஐ அதிகாரிகள் இருவர், மாநில காவல்துறை அதிகாரிகள் இருவர், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் அடங்கிய குழுவை அமைக்க ஆணை. தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு மலேரியா போன்ற விசக்காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. காய்ச்சல் முகாம்கள் நடத்தவும் வீடுகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். 90 தொகுதிகளை கொண்ட அரியானா சட்டசபைக்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் வாக்குப்பதிவு மையங்களில் ஏற்பாடுகள் தீவிரம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான பந்தக்கால் நடப்பட்டது. தமிழகம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள், திரளான கட்சி தொண்டர்கள் பங்கேற்பு. வரும் ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடக்கு. வாக்காளர் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய அடுத்த மாதம் 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்த ஏற்பாடு. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் வீடு திரும்பினார். இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்தை சரி செய்ய சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் இருந்த நிலையில் டிஸ்சார்ஜ். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 4892 பக்க குற்றப்பத்திரிகை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல். கொலை சம்பவத்திற்கு 4 முக்கியமான முன் விரோதங்கள் காரணம் என குற்றப்பத்திரிகையில் தகவல். கவிஞர் மு மேத்தா, பின்னணி பாடகி பி சுசிலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். திண்டுக்கல் அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார். ஆயுதங்களை கைப்பற்ற சென்றபோது போலீசாரை தாக்கியதால் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தகவல். புதுக்கோட்டை, திருவாரூர், வேலூர், அரியலூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 8ஆம் தேதி வரை கனமழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரமோற்சவம் இன்று தொடக்கம். கோயில் வளாகம் உள்ளிட்ட இடங்கள் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. டெல்லியில் வேளாண் கழிவுகளை அழிக்க பயோடிகம்போசர் கரைசலை தெளிக்கும் பணி தீவிரம். வேளாண் கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் காற்று மாசை தடுக்க டெல்லி அரசு நடவடிக்கை. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 18 பேர் பலி. ஹமாஸ் தலைவர் தங்கியுள்ள இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் இராணுவம் விளக்கு. போர் பதற்றம் அதிகரிப்பால் லெபனானில் இருந்து சர்வதேச விமான சேவைகளை ரத்து செய்வதாக பல்வேறு விமான நிறுவனங்கள் அறிவிப்பு. விமானங்கள் ரத்தானதால் லெபனானில் இருந்து கப்பல் மூலம் வெளிநாட்டினர் பலர் துருக்கிக்கு வந்துள்ளதாக தகவல்.
50 ஆண்டுகளுக்கு மேல் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சஹவுஸ் தீவை மொரீசியஸிடம் ஒப்படைக்க ஒப்புதல் அளித்தது இங்கிலாந்து. டியாகோ கார்சியா தீவில் உள்ள அமெரிக்க இங்கிலாந்து கூட்டு இராணுவ தளம் தங்கள் கட்டுப்பாட்டில் நீடிக்கும் என்றும் நிபந்தனை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் பெண்கள் உலகக்கோப்பை T20 போட்டியில் இலங்கையை வீழ்த்தியது பாகிஸ்தான். மற்றொரு போட்டியில் ஸ்காட்லாந்தை வென்றது வங்கதேச அணி.